ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ನಮ್ಮ ಷೋಡಶ ಸಂಸ್ಕಾರಗಳ ಒಂದು ಪ್ರಧಾನಮಾನ ಕರ್ಮಾಕಂ ಚೌಳಂ ಇಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಚೂಡಾ ಕರ್ಮ ಅಪ್ಪಡಿಯನ್ನು ಚೊಲ್ಲೋ ಕುಡಿಮಿ ಕಲ್ಯಾಣಂ ಅಪ್ಪಡಿಯನ್ನು ನಮ್ಮ ಚೊಲ್ಲೋ ಇಂದ ವಬನಂ ಬಣ್ಣಿ ಕುಡಿಮಿ ವೆಕ್ಕಿರದು ಅದುದಾನ್ ಇದನೋಡು ಪ್ರಾಧಾನ್ಯ. ನಮ್ಮ ஒரு குழந்தை பிறக்கிற சமயத்திலே அந்த குழந்தையோடு சரீரத்தில் ரோமங்கள் இருக்கும். பல்லு கூட குழந்தை ஜனிச்சதுக்கு அப்புறம்தான் பல்லு முளைக்கும். பிறக்கும்பழே பல்லு இருந்தானா அதுக்கு சாஸ்திரம் சாந்தி பண்ண சொல்லும். அது ஒரு தோஷமாக அதை எடுத்து சாந்தி பண்ண சொல்லும். ஆனால் அந்த ரோமங்கள் அப்படிங்கிறது அது ஜனிக்கும்பழே இருக்கும், மரணம் வரை இருக்கும். மரணசமயத்தில் அந்த ரோமத்தோடு நிறம் வேணால் வெள்ளையாக இருக்குமே தவிர அந்த ரோமங்கள் சரீரத்தில் இருக்கும். மரணம் நடந்ததுக்கு அப்புறவும் ரோமங்கள் வளரும் அப்படின்னாக்கம் சொல்லப்பட்டது. கொஞ்சனா கூட அந்த பிராணனோடெல்லாம் அந்த விவகாரம் சரீரத்தில் இருக்கிறதுனால அது வளரும் அப்படிங்கிறது தெரியறது. அதனால் அந்த கேசம் அப்படிங்கிறது அதை கட் பண்ணி சிக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக சாஸ்திரம் சொல்லுறது. சிகே வந்து ஒரு அங்கமாகவே சொல்லியிருக்கு. அதனால் ஒரு அங்கம் இல்லைன்னா கர்மா பண்ணுறதுக்கு யோகியதை இல்லை அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லும். சிக வச்சுனானா நிறைய தனம் வரும் அப்படின்னும் சாஸ்திரம் சொல்லுறது. தனம் கீர்த்தி இதெல்லாம் சிக வச்சுண்டா வரும் அப்படிங்கிறது வேதமே நேர சொல்லுறது. ஆயுர்வேதம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தானா அந்த நரம்பெல்லாம் வந்து மஸ்திஷ்கத்தில் அந்த தலைக்குள்ள அந்த பிரெயினில் வந்து தான் எல்லா நரம்புகளும் ஜாயின் ஆகிறது. அதனால் அந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப ஒரு பிராதான்யம் உண்டு. அப்போது அந்த ஸ்தலத்துக்கு மேலே அந்த தலைமுடி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த தலைக்கு ஒரு சேஃப்டி ஆக்கம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து குடுமியை வச்சுக்கணும், சிகையை வச்சுக்கணும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லும். அதனால் சிகை எல்லா வர்ணக்காராளுக்கும் சிகையுள்ளும். என்னென்னா ஒரு வீழ்ச்சி சம்பவிச்சானாலும் சிகை இருந்தானா அந்த இடத்துல அடிபட்டானாக்கா அது நமக்கு தலைக்கு ப்ரொட்டக்ஷனாக இருக்கும். இன்னத்த மாதிரி ட்ராவலிங் அது மாதிரி எல்லாம் உள்ள ஆக்சிடென்ட் பற்றினா அதில் ப்ரொட்டக்ஷனாக இருக்காது. அதுக்கு ஹெல்மெட்டு தான் வச்சுக்கணும். சாதாரணமாக நடக்கிற சமயத்திலே கீழே விழுந்துட்டா தலை இடிச்சது ஜீவன் போயிடுத்து அப்படின்னெல்லாம் உள்ள சம்பவங்கள் உண்டு. அது மாதிரி சம்பவிக்காமல் இருக்கிறதுக்கு சிகை வந்து நம்ம எல்லா நரம்புகளும் சேர்ற இடம் அப்படிங்கிற பிரெயினுக்கு ப்ரொட்டக்ஷனாக சிக வேணும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லும். அப்போ அனுஷ்டானத்திலேயும் சிகை ரொம்ப பிரதானம் தெரிகிறது. நம்மளோடு ஜீவனுக்கு ரக்ஷணம் பண்ணுறதுக்கும் சிகை ரொம்ப பிரதானம் தெரியறது. அதனால் அதொரு சம்ஸ்காரமாக வச்சு அது ஜென்மனா திருதீயே வருஷே மூணாமத்த வயசில் ரெண்டு வயசு முடிஞ்சு ஆனால் மூணாமத்த வயசு ஆரம்பிக்கும். திருதீயே வருஷே அந்த சவுளம் புனர்வசோ புனர்வசு நட்சத்திரத்தில் சவுளம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம ஆவஸ்தம்ப சூத்திரம் சொல்கிறது. நல்ல ஒரு முகூர்த்தம் பார்த்து அந்த சூடா கர்மாவை வைத்திய கர்மாவை நம்ம நடத்துவோம். அந்த சிக வச்சுண்டாத்தான் கர்மாக்கு அதிகாரம் வரும் அப்படின்னு தெரியறது. அதனால் மூணு வயசுலேயே சிகையை வச்சுடுறது. அந்த மூணு வயசில் வைக்க முடியலே அப்படின்னா அந்த உபநயனத்தை அன்னைக்கு ஆத்தியம் சவுளம் பண்ணி அப்புறம்தான் உபநயனம் ஆரம்பிக்கும். மூணு வயசில் அந்த குடுமி வைக்கிற சமயத்தில் மந்திரம் சொல்லி அந்த ரோமங்களையெல்லாம் தலைமுடியெல்லாம் மந்திரம் சொல்லி கட் பண்ணி அப்புறம் அந்த பார்பர் வந்து திருப்பியும் அந்த முடியை கட் பண்ணி அந்த சிகையை வைக்கிற ஒரு சாஸ்திரிய ரீதியாக்கம் நம்ம நடத்துகிறோம். அது ஆல்ரெடி மூணு வயசில் சவுளம் ஆயிருந்தானா உபநயனத்தன்னைக்கும் திருப்பியும் அந்த ரோமங்களை எடுக்கிறது அப்படிங்கிறதான கர்மா பார்பர் வந்து பண்ணுவார். அந்த உபநயனம் அப்படிங்கப்பட்டது அது
தத்விதீயம் ஜென்மா, ரெண்டாமத்து ஜென்மம் ஆகிறது அப்படிங்கிறதுனால அந்த ரோமங்கள் எடுக்கும்போ பாபம் எல்லாம் போயிடும். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம செய்யப்பட்ட நிறைய பாபங்கள் வந்து அந்த ரோமத்தில் தான் ஒட்டின்ருக்கு. அப்போ இந்த ரோமங்களை எடுக்கும்போ பாபம் போய் ஒரு பியூரிட்டி வரும். அப்புறம் அதை ஸ்நானம் பண்ணி அந்த த்விதீய ஜென்மம் ஆகிறதுனால அந்த பியூரிட்டியை அந்த ரோமங்கள் எடுக்கிறது வழி அந்த வடு சம்பாதிச்சுக்கிறேன். எந்த இதில் பார்த்தானாலும் ஒரு மரணம் நடந்தானாலும் அது பவனம் உண்டு. மரணம் ஆகி அந்த டெட் பாடியை வந்து அக்னி தாகம் பண்ணியாச்சுன்னா உடனே வந்து கர்மா பண்ணவா அது க்ஷௌரம் பண்ணிப்பான். அந்த சொந்தக்காரெல்லாம் தாயாதிகளெல்லாம் அந்த பத்தன்னைக்கு அவளுக்கெல்லாம் க்ஷௌரம் உண்டு. இது மாதிரி பாபத்தை அந்த ரோமங்களில் இருக்கிறதுனால அந்த ரோமத்தை கட் பண்ணியாச்சு அப்படின்னா பாபம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறது. மட்டுமில்லை, இந்த சிகை அப்படிங்கப்பட்டது எல்லா கர்மாலையும் அதை அதுக்குள்ள ஒரு பிரயோஜனமும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்நானம் முடிஞ்சிட்டும் நம்ம சாஸ்திரியமாக ஒரு நதியில் போய் ஸ்நானம் பண்ணினா, ஸ்நானம் பண்ணி வெளியில் வந்த உடனே அந்த குடுமியை வந்து பிழிஞ்சு பிதற்களுக்க வேண்டி விடணும், மந்திரம் சொல்லி விடணும் அப்படிங்கிறது இருக்குது. எந்த ஒரு மந்திர ஜபம் பண்ணும்போதும் அதில் நியாசம் பண்ணும்போ அதில் சிகாயே பஷடு அப்படின்னு அந்த சிகையை தொடரது அப்படிங்கிறது உண்டு. அப்போ சிகை இருந்தால் தான் சிகையை தொட முடியும். காயத்ரி மந்திரத்தை சொல்லி சிகையை கெட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதனால் சிகை குடுமையை அழித்து போட்டுண்டு கர்மாக்கள் ஒன்றும் பண்ணப்படாது. சிகையை கெட்டி குடுமையை வந்து கெட்டியிருக்கணும் கர்மா பண்ணுற சமயத்தில். அந்த ஸ்நானம் முடிஞ்சு அந்த மந்திரம் சொல்லி குடுமியில் உள்ள ஜலத்தை பிதற்களுக்க வேண்டி அது தர்ப்பணமாக பண்ணதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த குடுமையை கெட்டிக்கணும். குடுமையை கெட்டின்னு தான் எல்லா கர்மாவும் நம்ம பண்ணப்படும். அந்த அந்தியஷ்டியில் கர்மா பண்ணுற சமயத்தில் குடுமையை அழித்து போட்டுட்டு தான் அந்தியஷ்டி நம்ம பண்ணுவோம். இப்போ அதிலிருந்து அந்த சிகையை கெட்டிட்டில்லை அப்படின்னா அது வந்து ஒரு சோபனமல்லை அப்படின்னு தெரியறது. எந்த சுபகர்மாக்கும் குடுமையை கெட்டியிருக்கணும். இப்போ குடுமி இருந்தால் தான் கர்மாவே பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியறது. மரணம் நடந்து அந்த பாடியை ஸ்மசானத்துக்கு கொண்டு போகும்போது அந்த சூத்திரத்தில் வர்றது, அந்த பாடியை வந்து ஸ்மசானத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் நடுவில் மூணு ஸ்தலத்தில் வச்சு அந்த பாடி கூட சில பூதகணங்கள்லாம் வரும். அவளுக்கு அந்த அன்னத்தை கொடுக்கணும், பலி கொடுக்கணும். அந்த பலி கொடுக்குற சமயத்தில் மந்திரம் சொல்லும்போ மந்திரத்தை சொல்லி அந்த வலது தொடையில் அடிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி அப்பிரதட்சிணமாகவும் சுற்றணும். அப்போவெல்லாம் குடுமையை அழித்து போட்டிருக்கணும், குடுமையை எப்படி அழித்து போட்டிருக்கணும், அப்படி அழித்து போட்டிருக்கணும் அப்படின்னெல்லாம் அந்த மந்திரங்களில் வர்றது. அதனால் இந்த கர்மானுஷ்டானத்துக்கு இந்த சிகையை வந்து எப்படி எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு அந்த நம்மளோட பிரயோகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால சிகை இல்லாமக்கு கர்மா பண்ணினா பிரயோஜனம் கிடையாது அப்படின்னே நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லிவிடுத்து. அந்த யஜ்னோபவீதமும் சிகையும் எல்லா கர்மாக்கும் கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிறது தெரியறது. அதனால தான் இந்த சிகையை வந்து இவ்வளவு பிரதானமாக வச்சு அதொரு சம்ஸ்காரமாக நம்ம மாற்றியிருக்கோம். அந்த ஸ்திரீகள்லாம் வந்து அந்த தலைமுடியை அழித்து போடப்படாது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக தெரியறது. இந்த காலத்தில் நிறைய பேர் அந்த தலைமுடியை கட் பண்ணி விட்டுண்டு அதை ஒரு ஸ்டைலாக வச்சுருக்கா. ஆனால் அந்த தலைமுடியை கட்டினானாக்கா அவளோட அழகு குறைஞ்சிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் தெரியறது. அதனால தான் அந்த அவளோட பர்த்தா இருக்கிற சமயத்தில் அவளோட அழகை வந்து அந்த பர்த்தா தான் அந்த அழகு என்னதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவள் வந்து தலைமுடியை கட் பண்ணப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த கல்யாண ஹோமத்திலேயும் அது வர்றது. மாத்வம் விகேஸ்வர அவதிஷ்டா தீபபத்னிபதி லோகே விராஜ பஷ்யந்தி பிரஜாகும் சுமனஸ்யமானாம் அப்படின்னு இருக்கு. நான் வந்து தலைமுடியை அழித்து போட்டுண்டு மாரில் அடிச்சுக்கிற மாதிரி உள்ள ஒரு
சிச்சுவேஷன் எனக்கு வரப்படாது. அந்த பர்த்தாவோடு மரணமாகும்போத்தான் தலைமுடியை விரித்து போட்டுன்னு மாரில் அடிச்சுப்பா, அது வரப்படாதுன்னு மந்திரமே சொல்கிறது. அதனால் ஸ்திரீஜனங்களுக்கும் இந்த சவுளம் சொல்லியிருக்கான். இந்த சவுளகர்மா சூடாகர்மா ஸ்திரீகளுக்கு வந்து கல்யாணத்துக்கு மிந்தி தான் பண்ணுவான். பண்ணுற சமயத்தில் அவளுக்கு அந்த தலைமுடியை கட் பண்ண மாட்டா, அதுக்கு பதிலாக அந்த மாவிலையை தலையில் சுற்றி போட்டுடுவான். அது வந்து அந்த முடியை கட் பண்ணப்படாதுங்கிறதுனாலேயும் அந்த சோடச கர்மாவில் வந்து குறவு வரப்படாது அப்படிங்கிறதுனாலேயும் தான் இந்த சூடாகர்மாவை இந்த மாதிரி தலைமுடியை கட் பண்ணாமைக்கு ஸ்திரீகளுக்கும் பண்ணியிருக்கான். அதிலே கட் பண்ணாததுனால ஸ்திரீகள் வந்து தலைமுடியை வந்து வெட்டிக்கிறது, கெட்டாமல் இருக்கிறது, தலைமுடியை விரித்து போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாஸ்திர விரோதமான கர்மா அப்படிங்கிறது தெரியாததுனால ஸ்திரீகள்லாம் எப்போதுமே தலையை கெட்டித்தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் இதிலேருந்து தெரிகிறது. இந்த சூடாகர்மாவில் உள்ள மந்திரங்களும் அதனோட அர்த்தங்களும் அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே நீங்கள் கேட்டானா இதனோட ஒரு பூர்ணமான ரூபம் மனசிலாகும். நமஸ்காரம்.